கைஸ் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதி பெட்ஸ் விலாக்லுக்கு வந்து ரிவ்யூ எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஜோதி பெட்ஸ் ஃபார்ம்ஸ் இதுதான் அக்வேரியம்ங்க, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கடை என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே இருக்குது, ஃப்ளவர்ஸ் பாட்ஸு எல்லாமே இங்கே இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லிவிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேபிட் இருக்கீங்க, ரேபிட் வந்து 1, 2, 3, 4, 5 இருக்குது. அப்புறம் இங்கே புறா இருக்குது, அப்புறம் லவ் பேர்ட்ஸ் இருக்குதுங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கேஜ் இருக்குது. ஸோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்டது இருக்குது, இம்போர்ட்டடு நார்மல் எல்லாமே இருக்குதுங்க. அப்படியே உள்ளே போனாங்கன்னா இங்கே பேகு, அந்த பிளான்டெட்டுக்கு பேக் எல்லாம் ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிஷஸ்ஸு, மேலே பார்த்தீங்கன்னா செடியோட ஆக்சசரிஸ். அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தால் இங்கே ஒரு குட்டி ஃப்ளோரானுங்க பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல, ஹம்பில் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கப்பீஸு, வால் வந்து நல்லா பெருசாக இருக்குது. அப்படியே தள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேரண்ட் கப்பீஸ்ன்னு நாங்கள் நான் கேட்கும்போது இது வந்து நான் கப்பீஸ்னே நினைக்கல, ஆக்சுவலி இது வந்து நான் ஏதோ மாலியே நினச்சேன், அப்புறம்தான் கப்பீஸ்ன்னாங்க. ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அக்கா இது என்ன ஃபிஷ்ஷு, இது வந்து ப்ளூ கோல்டுங்க. நம்மளுக்குலாம் அவ்வளோவா பேர் தெரியாது, அவங்கக்கிட்ட கேட்டுப்போம். அப்புறம் கோய் கார்ப்பு, அப்புறம் நார்மல் கோல்டு இருக்குது, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்புறம் திருப்பி இங்கே நார்மல் கோல்டு, இங்கே டெட்ரா இருக்குது, டெட்ரா ஜீப்ரா, அந்த ஒரு மீன் இருக்குங்க லைட்டு ஆஃப் பண்ணோன்னா ரேடியர் மாதிரி, இதோட கண்ணு கூட ப்ளூ கலரில் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பேம்பு ட்ரீஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பிளாக் கோல்டு இருக்குது, இது கோய் ப்ளூ கோல்டே நினைக்கிறேன், இதுவும் ப்ளூ கோல்டு தாங்க. அப்புறம் இங்கே ஷார்க் இருக்குதா, ஷார்க்கு எனக்கு அல்பினோ ஷார்க்கு, சி ஏஞ்சல், என்னென்ன பேர்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா. அப்புறம் பெரிய கோல்டு இருக்குது, வரண்டா கோல்டா, ஒரண்டா. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கோய் கார்க்கு இருக்குது. அப்புறம் பலூன் மாலி ஃபஸ்ட் டைம் நான் முன்னாடியே பார்த்தேன், அப்போ வாங்கினேன். எனக்கு மூணு குட்டி வரைக்கும் போட்டிருக்கு, இப்போவும் வாங்கினேன், அது வந்து ப்ரீடிங்கில் இருக்குது, அது இன்னும் குட்டி போடல. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் இருக்குது, நான் நேற்று வரப்போது முந்தா நேற்று வரப்போது ஒன்று தான் பார்த்தீங்கம்மா, நிறைய வந்துருச்சு. அப்புறம் அப்படியே மேலே வரிசையாக பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் to 300 வரைக்கும் ஃபைட்டர்ஸ் இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர் இருக்குது, ஃபீமேல் ஃபைட்டரோ, ஆமாம் இதில் வந்து ஃபீமேல் ஃபைட்டர் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து 80 ருபீஸ் தானே, 80 ருபீஸ் ஃபைட்டர் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா 4 கலர் இருக்குதுங்க, இது பார்த்தோன்னே 90 ருபீஸா அப்படின்னு கேட்டுச்சு எனக்கு, சமக்கா அப்படி இருந்துச்சு, இல்லைனா நான் வாங்கிட்டு இருப்பேன். இப்போதைக்கு நம்ம கையில் 20 ருபீஸ் தான் இருந்துச்சு, அப்புறம் நான் வாங்கிடுவேன் இதை எப்படியாவது. அப்புறம் இங்கே இன்னொன்று ப்ளூ இருக்குது, அப்புறம் இது என்னது, இது நார்மல் ஃபைட்டர்ன்றாங்க. அப்புறம் 80 ருபீஸ் 250, இதோ இங்கே பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் க்ரௌண்ட் டெயில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று கோல்டன் க்ரௌண்ட் டெயில் இருக்குதுங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சரியான கலரில், இது என்னது, க்ரௌண்ட் டெயிலில் எலிஃபெண்ட், இது வந்து எலிஃபெண்ட்டு, இன்னொன்று இதுக்கு வந்து அந்த காது நல்லா பெருசாக இருக்குது, இதுக்கும் காது நல்லா பெருசாக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் இங்கே இருக்குது, ஃபுல் மூன், நான் இது வந்து பெருசானு கேலக்சின்னாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள், இங்கே ஃபுல் மூன். அப்புறம்
ஃபுல் ரெட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டைலில் மட்டும் எண்டில் வந்து ஒயிட் கலரு ஃபுல் ரெட்டு பர்பிள் கலரில் ஏதோ இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச பேரில் சொல்லுவோம். அப்புறம் நார்மல் மாலி இருக்குதுங்க இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பணும்னா ஃபாக்ஸ் டைல் நான் ரொம்ப நாள் கேட்டுட்ருந்தேன், இன்றைக்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் டேங்க் கிளீனர்ஸ். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து இதோடய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ரேட் அப்டேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது? இந்த இதில் டெட்ரா, அப்புறம் பிளாக் கோல்டு. டெட்ரா இருக்குது, பிளாக் கோல்டு இருக்குது. டெட்ரா இந்த கலர் நான் ஆக்சுவலி பார்த்ததே கிடையாது. அப்புறம் ஒயிட் ஷார்க் இருக்குது, அப்புறம் பிளாக் ஷார்க் இருக்குது. இதுவும் மாலி தானே? இங்கேயும் மாலி தாங்க இருக்குது. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோரா இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரானா இருக்குதுங்க. இது வந்து நார்மல் பிரானா, ஒயிட். இது அல்பினோ பிரானா இருக்குது. அல்பினோ தானே? ஒயிட் பிரானா. அப்புறம் பாண்டாமாலி இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஃபைட்டர் ஃபீமேல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அரோனா இருக்குதுங்க. அரோனாவை பார்த்தீங்கன்னா நான் வந்தவொடனே சொன்னாங்க, எனக்கு உடனே ஆச்சரியமாக போயிடுச்சு. அரோனாவா? அப்படியே தேடி பார்த்தா காணோம், அப்புறம் மேலே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அரோனா பார்த்துருப்பீங்க, சில்வர் அரோனா. ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே போட்டுருக்காங்க 1700. அதுக்கப்புறம் இந்த பக்கம் 10 ருபீஸ் தானே, 10 ருபீஸ் கப்பி இருக்குதுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன ஹெட்டு ரெட்டு ரெட் கேப் கோல்டுன்றாங்க. இது வந்து ரேட்டை தெரியல நம்மளுக்கு இப்போதைக்கு. 350யா? ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு இருக்குதுங்க பெருசாக. பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளோரல் மறப்பதே சொல்லிட்டேன் டீ. ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடியும் இங்கே டாக்ஸ் ஆக்சசரிஸ் இருக்குதுங்க. டாக்ஸ் ஆக்சசரிஸ். அப்புறம் இங்கே கேட்டு டாக் எல்லாமே இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸோட ஃபுட் எல்லாமே இருக்குதுங்க. கீழே டேங்க்கு எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேங்க்ஸ் இது அப்படியே ஒட்டியிருக்காங்க நிறைய. நீங்கள் குளத்தூர் போனீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த 5 இது பார்த்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் இருக்குது. இது என்ன பிளான்ட்டு? புரியல. லக்கி பேம்பூ. லக்கி பேம்பூன்றாங்க. இது மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட். இது இன்டோர் மணி பிளான்ட் தான். ஸோ அங்கே பார்த்தீங்களா ஒளிஞ்சிருக்குது ஒரு கோல்டு. பாய் சொல்லணுமா? ஓகே. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.